ஹலோ ஐஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டோரேமானோட ஸ்பெஷல் எபிசோடு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இத்தனை நாள் ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் நான் வந்து நிறையா மைன்கிராஃப்டோட ஒரு எஸ்எம்பி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதோடய வீடியோஸ்லாம் ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அது எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த எஸ்எம்பியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஒரு காரில் வந்து ஒரு ரோபோட் வந்து இறங்குது. அந்த ரோபோட் வந்து ரெட்டு கலரில் இருக்குது. அங்கே அப்போ வந்து அங்கே வந்து ஒரு வேலை செய்கிற ஒருத்தர் வந்து, சார் இங்கே நீங்கள் பேங்க்குக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, அப்புறம் வந்து இங்கெல்லாம் கார்லாம் நிறுத்தக்கூடாது சார், நீங்கள் வேறு எங்கேயா போய் நிறுத்துங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே இந்த ரோபோட் வந்து ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன் எடுத்து அந்த பேங்க்லேயே சுட்டுரும். உடனே எல்லோரும் அலை அடிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம நம்பிட்ட வந்து இந்த ரெட்டுகளை மூக்கு தான் ஒரே ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ வந்து இந்த இதுக்கு வந்து ரெட் மார்பிள் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ நம்ம டோரேமான் வந்து என்ன என்ன ரெட் மார்பிள் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். உடனே நம்ம நோப்பிட்டாவும் ஒன்றில் ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம். அப்புறம் வந்து என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்பான். ஒன்றும் இல்லை, நான் ஃபுல்லாக முடிச்சு வந்து காட்டுறேன்னு சொல்லுவோம். நம்ம டோரேமான் வந்து இது ஸ்நாக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் டோராக்கே எடுத்துகிட்டு ப்ரீமியம் டோரா கேக் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாப்பிட்லான்னு நினைப்பான். அப்போ வந்து நம்ம நோப்பிட்டாவும் ரெட் மார்பிள் தேடிக்கிட்டு இருந்திருப்பான். அப்படியே அந்த இதெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம கொட்டிடுவான். கொட்டுறக்கப்போ அந்த தெரியாமல் அந்த டோராக்கு நசுக்கிடுவோம். உடனே நம்ம டோரேமியை அந்த டைமில் கட்டுறாங்க. இந்த அண்ணன் வந்து செக்கப்புக்கு வந்து பர்த்டேக்கு முன்னாடியே வரேன்னு சொன்னார், இன்னும் ஏன் வரல அப்படின்னு நம்ம டோரேமியை வந்து சொல்லிட்டு அப்படியே நோபிடாவோட எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அப்படியே நம்ம நோபிடாவோட வீட்டுக்கு போனால் என் டோரேமான் நோபிடாவும் வேறு லெவலில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே டோரேமி பார்த்துட்டு நிறுத்துங்கடா அப்படின்னு டோரேமி கத்துவான். அப்புறம் வந்து நோபிடா வந்து சொல்லுவான், டோரேமான் நீ சரியான யூஸ்லெஸ் ரோபோட், அதான் வேஸ்ட் ரோபோட்டு அப்படின்னு சொல்லிடுவான். உடனே டோரேமான் வந்து போ, நான் ஃபியூச்சருக்கே போகிறேன், நீ சரியான வேஸ்ட்டு, உனக்கெல்லாம் எல்லாமே நான் எதுவுமே பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டோரேமான் போயிடுவான். நம்ம டோரேமி வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து டோரேமான் திருப்பி அமுச்சு வச்சிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம டோரேமி சொல்லுவோம். நோபிடா அப்படியே சிரிச்சிக்கிட்டே விட்டுருவான். அப்புறம் அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம டெஞ்சா வந்து அந்த பேங்க்குள்ளே போனோம்னா ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டு கொள்ளையடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருப்போம். அப்போ வந்து ரோபோட்லாம் வந்து அதை தடுக்கணும்னு நினைக்கும். ஆனால் அந்த ரோபோட்டையும் அடிச்சு நொறுக்கிட்டு போவோம். அவன் வந்து காரில் எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து பின்னாடியே போலீஸ்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து போலீஸ்லாம் தடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு வளைய மாதிரி ஒன்று போட்டுருவோம். போலீஸ்லாம் இதுவாகிடுவாங்க. ஒரு நாய் வரும், நாய் வரத பார்த்துட்டு அப்படியே பிரேக் போடணுன்னு பிரேக் போடுவான். டப்புனு அந்த பிரேக் போட்டதில் எல்லாம் அப்படியே ரோலிங் ஆகி போய் அவன் பிளாஸ்ட் ஆகிடுவான். அவரை அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம டோரேமி வந்து, ஆனால் நீங்கள் தான் நோபிடாவை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம டோரேமி சொல்லிகிட்டு இருப்பா. சரி நம்ம டோரேமானும் சரி நான் திருப்பி போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம டோரேமான் சொல்லுவான். அப்புறம் டோரேமி நீ எதுக்கு இந்த இங்கே கூட்டு வந்த அப்படின்னு கேட்பான். அதான் நீங்கள் தான் செக்கப் வரேன்னு சொன்னீங்களே, அதனால தான் நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம டோரேமி சொல்லுவோம். உடனே நம்ம டோரேமானுக்கு ஐயோ அப்படின்னு ஓடுறதுக்கு ரெடியாக இருப்போம். உடனே டோரேமி அதெல்லாம் ஓடக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவனை கூட்டு போயிடுவான். அப்புறம் வந்து டாக்டர் வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து நம்ம டோரேமான் வந்து ஒரு இந்த சோல் சேஞ்சிங் ரோப்பை வச்சு நம்ம டோரேமி உடம்புக்கும் அப்படியே மாற்றிடுவோம். உடனே நம்ம டோரேமானுக்கு போய் நீ போய் என் உடம்பு செக் பண்ணிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே டோரேமி சமக்கடுப்பாகி திரும்பியும் அந்த ரோப்பை பிடுங்கி மாற்றிடுவோம். அப்போ தான் நம்ம அடுத்த சீனில் நம்ம டெஞ்சாவை காட்டுறாங்க. ஐயோ நான் தோற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டுறோம். அப்புறம் அடுத்த சீனில் நம்ம டோரேமான் காட்டுறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்கன்னு கத்திட்டுருப்பான். அப்புறம் டாக்டர் வந்து அந்தளவுக்கு பெரிய ஆப்ரேஷன்லாம் கிடையாது, ஒரு சின்ன செக்கப் தான், இதுக்கு போய் ஏன் அப்படி பயப்படுறேன் அப்படின்னு கேப்பா. இருந்தாலும் நம்ம டோர்மன் கத்திக்கிட்டே இருப்பான். உடனே அவங்க வந்து மயக்கம் மருந்து கொடுத்துருவாங்க. அப்போ தான் நம்ம டெஞ்சாவும் வந்து மயக்கம் போட்டிருந்தானே அவனையும் எப்படியே கூட்டு வந்துட்டுருப்பாங்க. இல்லைனா ஒரு இன்னொருன்னு கூட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து டாக்டர் உடனே பார்த்துட்டு என்னது கையில் இந்த விலங்கெல்லாம் போட்டிருக்கீங்க, அதை உடனே கழட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உள்ளே வந்து ஒரு போலீஸ் வருவார், இல்லை அதெல்லாம் கழட்டக்கூடாது, ஏன்னா ஒரு பெரிய கிரிமினல் இவனை வந்து ஜெயிலில் பண்ணுவோம், அவன் குணமானவனு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம டெஞ்சா அவன் வந்து டப்புன்னு எந்திரிச்சிடுவான். எந்திரிச்சிட்டு அப்போ வந்து நம்ம டோரேமானோட உடம்புலேருந்து அந்த சோல் சேஞ்சிங் ரோப் தொங்குமா. உடனே நம்ம டெஞ்சா அதை பார்த்துட்டு அவனோட ஒரு சின்ன அந்த ஒரு மிஷினை வச்சு டோரேமானோட அந்த சோல் ரோப்பை தொட்டுவான். உடனே அவங்க ரெண்டு பேரும் மாறிடுவாங்க. அப்புறம் டோரேமான் கூப்பிடுவாங்க. அவனும் எந்திரிச்ச உடனே கண் ரெட்டாக இருக்கும், ஏன்னா வந்து அவனோட உடம்புல வந்து டெஞ்சா வந்திருப்பான். அப்போ வந்து டோரேமி வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவான். டோரேமான் பார்க்காமலே போவான். நம்ம டோரேமி உடனே கிட்ட வந்துட்டு ஏன் நான் கூப்பிட்டப்போ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம டோரேமான் அப்படியே அமைதியாக இருப்பான். அப்புறம் வந்து அந்த நர்ஸ் வந்து ஒரு ரெக்கார்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெக்கார்டில் பார்ப்போம். அப்போ தான் டோரேமி சிஸ்டர்னு எழுதியிருக்கும். உடனே நம்ம டோரேமானும் டோரேமி சிஸ்டர்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து டோரேமி வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவான். டோரேமான் வந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்பான். வேறு எங்கே நோபிடாவுக்கு தான், நோபிடாவோட வீட்டுக்கு தான் அப்படின்னு நம்ம டோரேமி சொல்லுவான். நோபிடாவா அப்படின்னு அந்த ரெக்கார்டில் பார்ப்போம். அப்போ நோபிடாவும் வருவான்.
உடனே அப்போ வந்து நம்ம டெஞ்சா எந்திரிச்சிருவோம், அதாவது டெஞ்சாவாக இருக்கிற நம்ம டோர்மன் எந்திரிச்சிருவோம். அப்போ வந்து அந்த போலீஸ் வந்து நீ வந்து 100 வருஷம் ஜெயிலில் தான் இருக்க போகிற, ஏன்னா அந்த மாதிரி நீ நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு இந்த போலீஸ் வந்து கிட்ட சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் வந்து உன் உடம்புல இருந்த எல்லா வெப்பன்ஸையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட் இருக்க போலீஸ்லாம் ஐயா பார்த்து அவன் வந்து அதை உடச்சிட்டு வெளியே வர போகிறான் அப்படின்னு வெளில போலீஸ் சொல்லுவாங்க. அந்த போலீஸ் உடையாதுன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம டோர்மன் அப்படியே எல்லாத்தையும் அடித்து உடச்சிருவான். அப்போ நான் அந்த உடச்சதில் ஒரு பீஸ் மட்டும் அந்த ஒரு ராக்கெட்டில் பட்டு அந்த இடமே வெடிச்சிடும். நம்ம டெஞ்சாவாக இருக்கிற டோரிமான் வந்து அப்படின்னு ஓடிட்டு இருப்பான். அப்புறம் வந்து நம்ம டோரிமான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் முட்டிக்கிட்டேன். முட்டிக்கிட்டு பார்த்தா ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் வந்து ஒரு சிசிடிவி ரூம். இதை பார்த்தோன்னே இதில் பார்த்தேன் க்ளூ கிடைக்கணும் பார்க்குறான். அப்போ வந்து அந்த டெஞ்சா வந்து இது பண்ணான்னு அதை பார்த்துட்டான். அப்போனா இவன் வந்து இப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு யாரையும் வந்து சிசிடிவியில் பார்க்குறான். அப்போ டோரிமி வந்து வாங்க நம்ம நோபிட்டோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு டோரிமி சொல்லுவாள். அதை பார்த்துட்டு டோரிமான் வந்து அப்போனா நம்ம நோபிட்டாகிட்டு தான் போயிருப்பான், சொச்சோ நோபிட்டா நம்ம காப்பாற்றணும் வெளியே போவோம். அப்படியே வெளியே போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அப்படியே தலையில் கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டே போயிட்டுருப்பான். அப்புறம் நம்ம டெஞ்சாவை காட்டுறாங்க. டெஞ்சா வந்து ஓ இதை தான் அந்த நோபிட்டா வாழ்கிற இடமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த இடம் நல்லா ஒளிஞ்சிக்கலாம் போலையே ஒன்று வரான். இல்லை இங்கே ஏதோ எழுதி இருக்குது அதை பார்க்குறான். என்ன இங்கே ஏதோ இருக்கே அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் தான் நம்ம நோபிட்டா வந்து ஏய் நான் தான் அங்கே பார்க்கக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கேன்னு அப்போ நம்ம நோபிட்டா கத்துறான். உடனே டோரிமான் வந்து ஏய் நீ ஸ்பெல்லிங்கை தப்பாக எழுதியிருக்கடா பார்க்கக்கூடாதுன்னு எழுதியிருக்க அப்படின்னு டோரிமான் சொல்கிறான். ஓ அப்படின்னா அது ஏன் தப்பு தான் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறான். டோரிமான் வந்து என்ன ஃபோட்டோவில் பார்த்தாலும் நேரில் வந்து ரொம்ப முட்டாளாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோரிமான் பாட்டுக்கு போயிடுறான். அப்புறம் வந்து நம்ம நோபிட்டா வந்து ஏன் நீ இவ்வளோ கோபமாக இருக்கு நீ இப்படிலாம் இருக்க மாட்டியா அப்படின்னு நம்ம நோபிட்டா கேட்பான். அப்போ உடனே டெஞ்சா வந்து உனக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கூடாது அப்படின்னு இல்லையே இல்லையே நாலாம் இருந்தாலும் கோபமாக இல்லையே அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம நோபிட்டா ரொம்ப நன்றி, அப்புறம் உனக்காக உனக்கு பிடிச்ச டோராக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தருவான். நம்ம டெஞ்சாவும் என்னது அப்படின்னு சாப்பிடுவான். அப்புறம் தான் சொல்லுவோம் ஐயோ எனக்கு ஸ்வீட்னாலே பிடிக்காது அப்படின்னு டெஞ்சா அப்படியே ஒரு டோரா கேக்கு எப்படியே சாப்பிட்டு முடிச்சிடும். அப்புறம் தான் நம்ம நோபிட்டா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நிறையாவே டோரா கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் தென் எல்லாமே சாப்பிட்ரு அப்படின்னு நம்ம நோபிட்டா எல்லாம் கொடுப்போம். அப்புறம் வந்து நம்ம ஜியனை வந்து எல்லாம் நோபிட்டா வாழையை பேஸ்பால் விளையாடணும்னு சொல்லுவான். நம்ம நோபிட்டாவும் இல்லை நீ டோர்மெண்ட் பர்த்டே என்னால் வர முடியாதுன்னு சொல்லுவான். நம்ம ஜியன் வந்து எலே ஒழுங்காக வாழை அப்புறம் டோரிமானி முக்கியமாக கூட்டு வந்துடு அப்படின்னு நம்ம ஜியன் சொன்னியும் சொல்லுவாங்க. நம்ம நோபிட்டாவும் என்ன டோரிமான் கேட்போம். ஆறு வா நோபிட்டா நம்ம போய் விளாட்லாம், உனக்கு தெரியுமா பேஸ்பால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அதில் வேறு லெவலில் விளாடுவேன் அப்படின்னு நம்ம டோரிமான் சொல்லுவோம். டோரிமானுக்கு பேஸ்பால் பிடிக்குமா எனக்கு இத்தனை நாள் இதை பற்றி தெரியாது. அப்புறம் வந்து அவன் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாகவும் நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம டோரிமன் அப்படியே நம்ம நோபிட்டா அப்படியே சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பான். அப்புறம் டோரா கேக்கும் நம்ம டோரிமன் சாப்பிட்ருக்கவே மாட்டான். நம்ம நோபிட்டாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வந்துடும். அப்புறம் கைஸ் இந்த வீடியோ நான் வளர வளர பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ரொம்ப வளர வளர தான் பேசுவேன் என்ன மன்னிச்சுக்கோங்க கைஸ். நம்ம டோரிமன் வந்து அப்போ தான் ஒரு சாக்கடையில் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன். எனக்கு வெளியெலாம் ஃபுல்லாக போலீஸாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம டெஞ்சா வந்து வெளியே வந்து இதாக டோரிமான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பார்க்குறேன். அப்புறம் வந்து ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கு ஒரு டிவியில். நம்ம டோரிமி வந்து ஒரு ரோபோட் வந்து அது வந்து சீரியலில் பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்குது. செவாஷி வந்து நீ இன்னும் இந்த சீரியலில் பார்த்துட்டு தான் இருக்கியா அப்படின்னு டப்புன்னு ஒரு சொடக்க போடுறான். உடனே வந்து சேனல் மாறிடுது, நியூஸ் சேனல் வருது. அதில் வந்து நம்ம டெஞ்சா வந்து தப்பிச்சு போயிட்டான், இந்த சிட்டியில் தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான், எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க பார்த்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம செவாஷி வந்து ஒரு நான் போய் ஜன்னல் சாத்துறேன்னு போய் சாத்துவோம். அப்போ தான் நம்ம பின்னாடி வந்து டெஞ்சா நிற்போம், அதான் நம்ம டோரிமான். உடனே செவாஷியும் டோரிமியும் அச்சச்சோ அப்படின்னு ஒரு செம்மையாக பயந்துருவாங்க. ஆனால் நம்ம டோரிமான் சொல்லுவான், செவாஷி டோரிமி டோரிமி நான் தான் நான் தான் சொல்லுவான். ஆனால் அவனால் பேச முடியாதுல்ல, அதனால் அவங்க புரியாது. உடனே அவங்க வந்து ஃபோன் அடிச்சிருவாங்க, போலீஸ் இந்த டெஞ்சா வந்து இங்கே தான் இருக்கான் உடனே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம டோரிமான் வந்து செயலருக்கு ஒரு பேப்பரில் வந்து அவன் மூஞ்சி அப்படியே வரைஞ்சி மாட்டிக்கிட்டு நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இருந்தாலும் அவங்க யாருக்குமே ஒன்றும் புரியாது. அந்த டைமில் டப்புன்னு நம்ம போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ் வந்து ஏ ஓராது அசையாது இப்படிலாம் சுட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து டோரிமான் வந்து டப்பு டப்புனு எல்லா வண்டியிலையும் ஏறி குதிச்சு ஜம்ப் பண்ணி அப்படியே எங்கேயோ போயிடுவான். அப்படியே நம்ம டோரிமி மட்டும் அப்படியே பார்த்துட்டே நிற்பான், அதை பார்த்துட்டே அப்படியே யோசிச்சுட்டே நிற்பான், எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு நிற்பான். அப்புறம் வந்து நம்ம டோரிமான் வந்து எல்லாம் குப்பையோட குப்பையாக ஒன்றா கிடப்பான். அப்போ வந்து அவன் கையில் வந்து டைம்பிள் கிடைக்கும். அந்த டைம்பிள்கிட்ட பார்த்தோன்னா நான் போயிடலாம், 21 போயிடலாம்னு கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது ஒர்க்காக வாது, ஏன்னா உடஞ்சி போயிருக்கனால தான் அந்த குப்பையில் போட்டிருப்பாங்க. அப்படியே அவன் செம்ம கவலையாக உட்காந்துருப்பான். அவங்க வந்து ஏதோ மினிமினுக்கும் அது என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு ரெட் மார்பில். நம்ம ரெட் மார்பில் பார்த்தோம்னா நோபிட்டா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஒன்று வந்து அந்த ரெட் மார்பில் தூக்கி உள்ளே வச்சுட்டு அவன் பாட்டு அந்த டைம்பிள் அவன் அப்படியே அந்த டைம்பிள்கிட்ட ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு டைம்பிள்கிட்ட ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் வந்து பேஸ்பால் விளாட்லான்னு வேறு லெவலில் ஹோம் ரன் அடிச்சிருவான். அப்போ வந்து அடுத்து வந்து நம்ம நோபிட்டா ஆட வருவான். நம்ம நோபிட்டாக்கு வந்து சுத்தமாக விளையாட மாட்டான், 3 ஸ்ட்ரீக்லேயும் அவுட் ஆகிடுவான்.
அப்புறம் அப்படியே அடுத்த சீனில் கட்டுறாங்க, நம்ம டோரிமான் வந்து சரி பண்ணிட்டு அழுத்துறான், அப்படியே வர மாதிரியே இருக்குது, கடைசியில் அது ஒர்க் ஆகலாம். ஐயோ ஏன் அது ஒர்க் ஆகலன்னு சமகடப்பில் இருப்பான். அந்த டைமில் அப்படியே நம்ம போலீஸில் வந்து அவனை சுற்றுவாங்க. அந்த போலீஸ் வந்து ஜெயிலுக்கு போக தயாராரு அப்படின்னு அந்த போலீஸ் வந்து சொல்லுவார். போலீஸ் வந்து சொன்ன உடனே அந்த டைம்பிள் ஒர்க் ஆகி டிஸ்க்குன்னு அவன் வந்து அந்த காலத்துக்கு போயிடுவான். அப்புறம் அப்படியே நம்ம டெஞ்சாவை கட்டுறாங்க, அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கான், நல்லவனாக மாற மாதிரியே இருக்கான். அப்புறம் நம்ம நோவிட வந்து எல்லா பாலையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டான், எல்லா பாலையும் எடுத்துகிட்டேன்னு வந்து சொல்கிறான். நம்ம டோரிமானும் நீ பேட்டை நல்லா டைட்டாக பிடிச்சி அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நான் வேணா உனக்கு வந்து பேஸ்பால் சொல்லி தருவான்னு கேட்குறேன். நம்ம நோவிடாவும் ஓகே நீ சொல்லித்தா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மகிட்டவும் ஒரு பால் கூட அடிக்க மாட்டேங்கிறேன். கடைசியில் எப்படியோ ஒரு பால் அடிச்சிடுறான். உடனே நம்ம நோவிட ரொம்ப சந்தோஷமாயிட்டு டோரிமான்ட்ட போயிட்டு டெஞ்சாகிட்ட போயிட்டு ஏ நான் அடிச்சிட்டேன் அடிச்சிட்டேன் பார்த்துட்டு வருமா பார்த்துட்டு வருமான்னு சொல்கிறான். டோரிமானு போய் பால் எடுத்துருவாடா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தான் அங்கே நம்ம டோரிமான் உழுந்து கிடக்கிறான். அதாவது நம்ம டெஞ்சாவாக இருக்கிற டோரிமான் அங்கே இருக்கான். ஒன்று என்னது என்னது ஏதோ உடஞ்சி பண்ண ரோபோட்டாக நம்ம நோபிட்டா பார்த்துட்ருக்கிறான். நம்ம நோபிட்டாவும் ஒரு குச்சை எடுத்தது வந்து தட்டி தட்டி பார்ப்பான், என்ன உடஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து அந்த ரோபோட் எந்திரிச்சிடும், அதான் நம்ம டோரிமான் எந்திரிச்சு நோபிட்டா அப்படின்னு நல்லா கட்டுப்பிடிச்சிப்பான். உடனே நம்ம நோபிட்டா வந்து பயந்துருவான், ஐயோ ஒரு மான்சர் என்னை துரத்துது ஒரு மான்சர் என்னை துரத்து அப்புறம் ஓடிட்டுருப்பான். அப்போ வந்து நம்ம டோரிமான் வந்து டிஷ்ஷு அப்படின்னு அந்த ஒரு ஏர்கன் நினைக்கிறேன், ஆமாம் அதான் அதை வச்சு சுற்றுவான். நம்ம டோரிமான்ட்ட வந்து நம்ம நம்மகிட்ட சொல்லுவாது கடைஞ்சின்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம டோரிமான் சொல்லுவாது வந்து ஒரு கிரிமினல் அதுக்கிட்ட போவாது, அது பேர் டெஞ்சான்னு சொல்லுவோம். ஒன்று டோரிமான் வந்து இல்லை அது நான் கிடையாதுன்னு சொல்லுவான். ஆனால் நோபிடாக் நம்ம டோரிமான் வந்து நான் இல்லைன்னு சொல்லுவான். இருந்தாலும் நம்ம நோபிடாக் தான் கேட்காதுன்னு, ஏன்னா அவனால் பேச முடியாது. அப்புறம் வந்து நம்ம டெஞ்சாவுக்கும் டோரிமானுக்கும் ஒரு வேறு லெவலில் ஃபைட் நடக்கும். இப்போ நம்ம டோரிமான் வந்து அந்த டெஞ்சாவை பிடிச்சி அமைக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து நோவிடா வந்து அவனை விடும் என் ஃப்ரெண்டை விடும் என் ஃப்ரெண்டை விடுன்னு நம்ம நோவிடா கத்துவான். உடனே அப்போ நம்ம டோரிமான் அதாவது நம்ம டெஞ்சா வந்து நம்ம டோரிமான்கிட்ட இனிமேல் இங்கே வராத, அது வந்து என் உடம்பாக இருந்தாலும் இனிமேல் எனக்கு தேவையில்லை, அதனால் இங்கே வராது உங்க அந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கான வச்சா சுற்றுவான். உடனே ரோபோட்டு போய் இந்த இதில் தண்ணியில் விழுந்து நம்ம நோவிட்ட ஓடி வந்து ஏ நம்ம டோரிமான் இப்படி பண்ண மாட்டான் டோரிமான் இப்படி பண்ண மாட்டான் இந்த மாதிரிலாம் கொடுவன் மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். உடனே வீட்டுக்கு போயிட்டு அந்த நியூஸ் எல்லாம் காமிக்கும், அந்த ஃபியூச்சரோட நியூஸ் எல்லாம் வந்து நம்ம டெஞ்சாக காமிச்சிட்ருப்பான். பாரு அவன் ரொம்ப கெட்டவன் ஒரு பெரிய கிரிமினல் அவன்ட்டெலாம் எதுவுமே போவாத அப்போ நம்ம டோரிமான் சொல்லுவான். இருந்தாலும் நம்ம நோவிடான் இல்லை அவன் நல்லவன் தான் பார்த்தது நல்லவன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம டோரிமான் கத்துவோம் நான் கிட்ட போகலான்னு சொன்னால் கேட்க மாட்டியா அப்போ நம்ம நோவிட கத்துவோம். நோவிட அப்படியே கவலையாயிடும். அப்புறம் வந்து டோரிமான் பர்த்டே நேரம் அவனுக்கு கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அவங்களாம் கொடுக்குற பாசத்தை பார்த்தா அவங்க ரொம்ப நல்லவனாக மாறுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம நஜமான் டோரிமான் வந்து இந்த மார்பில் பார்த்துட்டே அந்த பார்க்கில் ஒரு பார்க்கில் உட்காந்துட்ருப்பான். நம்ம உணவுப்பீட்டை வந்து உனக்கான கிஃப்ட் நான் ஒன்றும் ரெடி பண்ணி முடிக்கல, அதுக்கு ஒரு பார்க் வேணும் நாளைக்கு செஞ்சு முடிச்சிட்றேன்னு சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம டோரிமான் வந்து தெஞ்ச வந்து கதவை சாத்திட்டு போயிடுவான். உடனே அப்புறம் அந்த ஜன்னலில் யாரோ வந்த மாதிரியே இருக்கும். உடனே நம்ம நோவிடம் என்னடா யாரோ வந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு ஜன்னலை திறப்பான். பார்த்தா நம்ம டோரிமான் தான். டோரிமான் வந்து நம்ம நோவிடாவை அப்படியே வாயை பற்றிக்கிட்டு அப்படியே கடத்திட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிடுவான். அப்புறம் உடனே நம்ம டெஞ்சா வந்து எந்திரிச்சிடறான், திருப்பி வந்துட்டானா அப்படின்னு கத்துறோம். அப்புறம் வந்து ஒரு டிவி மாதிரி ஒன்று எடுக்கிறான். அப்புறம் வந்து டோரிமி சொல்கிறா நம்ம வீட்டுக்கு டெஞ்சா வந்தான், அவன் கூட இங்கே கொஞ்ச நேரத்துக்கு மேலே தான் வந்தா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து போலீஸ் சொல்கிறாரு அவன் போட்டிருந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட மூஞ்சி மாதிரி தான் அது இருக்குது, அதனால் உங்களை தேடி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த போலீஸ் சொல்கிறாரு. உடனே டோரிமான் அந்த டெஞ்சா வந்து அவன் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். உடனே ரெண்டு பேருக்கும் சமாளிச்சு மாதிரி என்ன சொன்னீங்க சொல்கிறான். அப்படியே நம்ம டெஞ்சா வந்து உடனே இந்த வேம காப்பரை போட்டுட்டு போடுறான். அப்போ வந்து நம்ம நோபிட்ட வந்து என்கிட்டேருந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். உடனே நம்ம டோரிமானும் வந்து ஒரு இந்த ரெட் கலர் மார்பில் வந்து அவங்க கையில் தான். உடனே நம்ம நோபிட்ட வந்து இதை செஞ்சுட்டு காமிக்கிறேன்னு அப்படியே இந்த டோரிமான் மாதிரியே ஒரு இதை செஞ்சு வச்சுருக்கான். அதை அப்படியே நம்ம டோரிமான்ட காட்டுறான். உடனே நம்ம டோரிமான் வந்து செம்மையாக அழுவ ஆரம்பிச்சிடுறான். இப்போ வந்து நம்ம டெஞ்சா வந்து டே அவன்கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னா அவன் ஒரு கிரிமினல்னு சொன்னே அப்படின்னு நம்ம டோரிமான் சொல்கிறான் டெஞ்சா. அப்புறம் ஒரு பெரிய ஏர்கன் எடுத்து நம்ம டெஞ்சாவுக்கும் டோரிமானுக்கும் வேறு லெவலில் ஃபைட் நடக்குது. அப்போ வந்து நம்ம டோரிமான் வந்து ஒரு பெரிய மரத்தை அடித்து எவ்வாறு நம்ம மூஞ்சிலே அடிக்க போகிறோம். அப்போ வந்து அவன் ஏர்கன் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறப்ப அந்த ஏர்கன் வந்து சூடு தாங்காமல் வெடிச்சிருது. இந்த மரம் வந்து அடிக்க வந்துடுது, டோரிமான் மூஞ்சில் வந்து அடிச்சிருது. உடனே நம்ம டோரிமி வந்து இந்த நம்ம டோரிமானை வந்து காப்பாற்றிட்டான். அப்புறம் வந்து எல்லா போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. எல்லா போலீஸும் வந்துட்டு ஏ நோராத அசையாத எல்லாம் அவங்கள வந்து சுற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம நோபிட்டா வந்து டோரிமான் நீ நல்லா இருக்கேன்னு கேட்குறான். உடனே போலீஸ்னால் என்ன டோரிமானா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டோரி ரொம்ப வளர்றாங்க இந்த மன்னிச்சிருக்குங்க. அப்புறம் நீ டோரிமான் தானே அப்படின்னு நம்ம நோவிட்ட கேட்குறேன். ஆமாம் நான் டோரிமான் தான் அப்படின்னு நம்ம அப்படியே தலையாட்டிக்கிட்டே சொல்கிறான், அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறான். உடனே நம்ம டெஞ்சா வந்து எப்படி நீ கண்டுபிடிச்ச நான் நிஜ டோரிமான் கிடையாது அப்படின்னு
கேட்கும் போது டோரிமானா மட்டும்தான் டோரிமானா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம நெஞ்சம் வந்து நீங்கள் எல்லோரும் தேடுற கிருமி வந்து நான் தான், என்னை வந்து ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து நம்ம நெஞ்சம் வந்து நம்ம டோரிமான்ட்ட என்னை மன்னிச்சிரு, அப்புறம் நீ வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த மாறிடுறாங்கிற அந்த ரோ போச்சு. நம்ம நோபிட்ட வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது உங்களை மாதிரி நானும் ஒரு நாள் ஹோம்ஒர்க் நடிப்பேன், கவலைப்படாதீங்க அப்புறம் நம்ம டெஞ்சா கிட்ட வந்து அவன் சொல்கிறான். அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் தூங்கும்போது நம்ம டோரிமான் வந்து நம்ம நோபிட்ட பகுதியில் படுத்துக்கிட்டு நான் என்ன இன்னைக்கு மட்டும் உங்க கூட தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நோபிட்டாவும் சரி இங்கே தூங்கு அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் வந்து நம்ம டோரிமானோட அந்த ஸ்டாச்சு காமிச்சிட்டு அப்படியே இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு அப்புறம் கைஸ் மேபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், ரொம்ப தேங்க்யூ கைஸ். சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஷாப்பிங் வந்து 1000 சப்ஸ்கிரைபர், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம வந்து மைண்ட் ஆஃப் ஃபேமிலியோட சேர்ந்து வந்து ஒரு புது எஸ்எம்பி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த எஸ்எம்பி நிறைய வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அந்த வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.